ஓம் சாந்தி. அனைத்து ராஜயுக் யுக்தியுக் யோகயுக் ஆத்மாக்களுக்கும் சத்குரு வாரத்தில் சத்குரு பாபாவுடன் இணைந்த ராஜயுத் யுக்தியுத் யோகயுத் ஆத்மா மல்லிகை சுதாமலரின் இனிய சுப காலை வணக்கம் அனைவருக்கும் உரித்தாகட்டும். அனைவருக்கும் ஹாப்பி பாப்தாதா மிலன். இன்று சத்குரு வாரத்தில் சத்குரு பாபா என்ன வரதானம் கொடுக்கிறார்கள் என்று பார்க்கலாமா? வாருங்கள் ராஜயுத் யுக்தியுத் யோகயுத் ஆத்மாக்களே, இன்றைய வரதானம் உண்மையான இதயத்துடன் அன்பான தலைவன் பாபாவை மகிழ்விக்கக்கூடிய ராஜயுத் யுக்தியுத் யோகயுத் ஆகுங்கள். இவ்வளோ அழகான வரதானம் சத்குரு வாரத்தில் சத்குரு பாபா நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கான விளக்கம் பார்க்கலாமா? பாப் தாதாவின் டைட்டில் தில்வாலா திலாராம் என்பனவாகும். சத்தியமான உள்ளமுள்ள குழந்தைகளை பார்த்து பாபாவும் மகிழ்ச்சி அடைகின்றார். இதயபூர்வமாக பாபாவை நினைவு செய்கின்றவர்கள் மிக எளிதாக பிந்து ரூபம் ஆக முடியும். பாபாவுக்கு யார் ரொம்ப பிடித்தமானவர்கள்? சத்தியமான உள்ளமுடையவர்கள். அவர்களை பார்த்து பாபா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். இதயபூர்வமாக பாபாவை நினைவு செய்கின்றவர்கள் ஒரு செகண்ட்ல விந்து ரூபமாகிடுவோம், ஒரு நொடிதான். அவர்கள் விசேஷமாக பாபாவின் ஆசீர்வாதத்திற்கு உரியவர்கள் ஆகின்றார்கள். உண்மை என்ற சக்தி மூலமாக அவர்களுடைய புத்தியானது சமயத்தின் அனுசாரமாக யுக்தியுத்தாக ஆகி காரியங்களை தானாகவே செய்யும். உண்மை என்ற சக்தி யாரிடம் இருக்கின்றதோ அவர்களது புத்தி அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி யுக்தி யுக்தா காரியங்களை தானாகவே செஞ்சிடும். அவ்வளோ யுக்தி யுக்தா இருப்பார்கள். பகவானையே மகிழ்வித்ததனால் அவர்களின் ஒவ்வொரு சங்கல்பம், வார்த்தை மற்றும் கர்மமும் யதார்த்தமாகவே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் ராஜயுத் யுக்தியுத் யோகயுத் ஆகிவிடுகின்றார்கள். பகவானை மகிழ்விப்பவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தை, சங்கல்பம், கர்மம் எல்லாமே யதார்த்தமா இருக்கும். எதுக்கு கஷ்டப்பட வேண்டியதே இல்லை, ரொம்ப ரொம்ப இயல்பா இருக்கும். அப்படிப்பட்டவங்க தான் ராஜயுத் யுக்தியுத் யோகயுத் ஆகிவிடுகின்றார்கள். புரிஞ்சுதா? உண்மையான உள்ளம் உடையவர்களைத்தான் இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர்களை பார்த்து ரொம்ப ரொம்ப நம்முடைய பாபா மகிழ்ச்சி அடைகிறார். நம்மை பார்த்து எவ்வளவு அழகான வரதானம். இன்று இந்த வரதானத்தை நம் நடைமுறை வாழ்க்கையில் தாரணை செய்து சிவ பாபாவையே மகிழ்விக்கக்கூடிய ராஜயுத் யுக்தியுத் யோகயுத் ஆகியே விடுவோம். அச்சா ஓம் சாந்தி.